ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 819வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 6வது மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையை காலு வேளையிலே காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். நேற்று தினத்திலே உங்களுடைய சபைகளில் சென்று தேவனை ஆராதித்திருப்பீர்கள், என்னுடைய வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் நம்முடைய தேசத்திலே பட்டணத்திலே இந்த கொரோனா வியாதி பரவி வருவதாக சொல்கிறாங்க. அரசாங்கம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது, மாஸ்க் மறுபடியும் பொது இடங்களில் அணிய வேண்டும் என்று சொல்லி. எனவே மீண்டும் இந்த வியாதி பரவாமல் இருக்க மக்களும் பாதுகாப்போடு இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஏற்கனவே 2-3 கொரோனா டைம்களில் நம்மளால் தாங்க முடியலை, ஆனால் மீண்டும் இப்படிப்பட்ட பரவும் என்று சொன்னால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். எனவே பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த வார்த்தையின்படி மீண்டும் இந்த கொரோனா வியாதியானது எந்த குடும்பத்தையும் தாக்காமல் இருக்க நாம் கருத்துடன் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம் 2வது வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்கள் இங்கிலீஷில் பார்ப்போம் என்று சொன்னால் அப்ரைட் பர்சன், அப்படின்னா எல்லாவற்றிலும் நேர்மையானவர்கள், சரியானவர்கள். அவங்களுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வம்சத்தில் எப்படின்னா இந்த செம்மையானவர்கள் தேவனுக்கு பயந்திருப்பாங்க. அதே போல் கர்த்தருடைய கட்டளையே இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவார்கள். ஒரு வயதான போதகர் தன்னுடைய வேதாகமத்தை திருப்பி கொண்டு இருந்தாராம். எப்பொழுதும் சபைகளில் 2-3 விளையாட்டு பசங்க எப்போவுமே இருப்பாங்க. அவங்க பாஸ்டர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுவாங்க, அப்படி கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. எல்லா சபைகளிலும் அப்படி இருப்பாங்க. அதே போல் அந்த சபையில் உள்ள வாலிய பசங்க இவரை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் ஒவ்வொரு பக்கமாக புரட்டியிருக்கார். ஒருவேளை நம்ம பாஸ்டருக்கு வயசாகிட்டு அவர் ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லி இந்த பசங்க வந்து கேட்டாங்களாம், என்ன பாஸ்டர் ஐயா நீங்கள் என்ன புரட்டிகிட்டு இருக்கீங்களே சொல்லி கேட்கும்போது, எதையும் வச்சுட்டிங்களாம் கேட்கும்போது அந்த பாஸ்டர் ஐயா சொன்னாராம், நான் இன்னும் இந்த வேதாகமத்தில் கடைபிடிக்காத சத்தியங்கள் வார்த்தைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அப்படின்னா அந்த அவர் எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்காரு, தேடி பார்க்குற அளவுக்கு இன்னும் நான் ஏதாவது கீழ்ப்படியணுமா அப்படின்னு இருக்காரு. இன்றைக்கி நம்ம மொதல் பக்கத்தை பார்த்தாலே இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்ம தேடி பார்க்க வேண்டாம், மொதல் பக்கத்துக்கே இன்னும் கீழ்ப்படியல அப்படி தான் சொல்லணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செம்மையானவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மாத்திரல்ல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இந்த செம்மையானவர்களுடைய வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு வேதம் ஒவ்வொரு வசனங்களிலும் செம்மையானவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இல்லையா? நம்ம கொஞ்சம் வாழ்க்கையை 6-5 பார்ப்போம். நம்ம செம்மையாக இருக்கிறோமா? செம்மையானவர்கள் எப்படி தெரியுமா செய்வாங்க? வாயின் வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க, தன்னுடைய செயலில் உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல வாழுகின்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் பாருங்கள், இவங்க சர்ச்சைக்கு போகிறவங்களாம், இவங்க ஏசப்பா பிள்ளைங்கன்னா மற்றவங்க எப்படி நினைப்பாங்கன்னா இவங்க எல்லாத்திலும் உண்மையாக இருப்பாங்க. அப்படி தான் நமக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஆனால் அந்த பேர் கெட்டபடி நீங்களும் நானும் இருக்கிறோமா? நம்ம குடும்பம் இருக்கிறதா? இன்றைக்கு மாற அர்ப்பணிப்போம்.
அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் எந்த துருச்செய்தி கேட்டாலும் பயப்பட மாட்டாங்க. ஒருவேளை யார்ட்டையாவது கடன் வாங்கியிருந்தனா எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் அவங்க ஆயுஷ் நாட்கள் முடியறதுக்கு முன்னால் கடன் வாங்கினவங்களுக்கு கடன் நிச்சயம் கொடுப்பாங்க. ஒருவேளை சிலர் எப்படின்னா கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க நம்மள்கிட்ட தான் கேட்கலையே நம்ம ஏன் கொடுக்கணும்னு சொல்லி. அப்படி இல்லை, இந்த பூமியில் ஒரு ரூபா கூட உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது. ஏன்னா கடன் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எனவே உங்கள் வாழ்க்கையில் எந்த கடனாக இருக்கா, நிச்சயம் மாறுவதற்காக ஜோம் பண்ணுவோம். செம்மையானவர்கள் கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்களும் செம்மையானவர்களாக இருக்கிறது மூலமாய் எங்களுடைய சந்ததியும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு நீங்கள் மாத்திரம் செம்மையானவர்களை இருந்தால் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் செம்மைய இல்லாதவர்களாக இருப்போங்கன்னு சொன்னால் உங்கள் மூலமாய் உங்களுடைய சந்ததியும் பாதிக்கப்படும். எனவே அப்படி இல்லாதபடி இந்த நாளில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நான் செம்மையானவனாக இருக்க விரும்புகிறேன், நாங்கள் நேர்மையானவர்களாக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். தெய்வீக சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். தன்னை இந்த வேத வசனத்தோடு இணைப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த விளக்கை வருகிறோம். தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் இந்த பூமியில் செம்மையானவர்களாக இருக்க அதன் மூலமாய் நாங்களும் எங்கள் தலைமுறைகளும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன் என்று சொன்ன வார்த்தை அது இந்த புதிய ஆண்டிலே நிறைவேறுவதாக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. கல்லூரியில் அட்மிஷனுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வேண்டிய அட்மிஷனை ஆண்டவர் இடத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஃபீஸ் கட்டுவதற்கு தேவைகளை சந்திப்பீரா ஜெபிக்கிறேன். குறிப்பாக பிள்ளைங்க ஆட்டோவில் வேனில் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும் தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது கூட சரீர பிரச்சனையில் வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீரா ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி எப்பேற்பட்ட அற்புதத்துக்கு காத்திருந்தாலும் சரி இப்பொழுது ஒரு அற்புதம் அவங்க குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பதாக ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிறேன். ஒவ்வொருடைய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசு மூல ஜெபக்கேளு ஜீவன் நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. அதற்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். அதுவரை தேவக்கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவே.